வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிலா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு இன புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து தமிழக அரசியல் வரலாற்றில், தமிழக வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளி அப்படிங்கறது யாராலையுமே மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அதை வந்து அன்னைக்கு நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை வந்து இன்னைக்கும் வந்து தொடர்ந்து ஒரு பேசும் பொருளா தான் இருந்துட்டு இருக்கு. 4 வருடங்களாக இதுல என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை கண்டறிந்து அருணா ஜெகதீசன் தலைமையிலான குழு வந்து இன்னைக்கு அந்த கமிஷன் வந்து அவங்களுடைய அறிக்கையை வந்து கடந்த மே மாதம் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள். இது மிகவும் விரிவான ஒரு அறிக்கை, 5 வால்யூம், 3000 பேஜ் உள்ள ஒரு அறிக்கையில இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை வந்து அவங்க அந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணதை வந்து ஒரு பத்திரிகையில இன்னைக்கு வெளியிட்டு அது பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அன்னைக்கு 2018 இந்த சம்பவம் நடந்தபோது மக்களும் சரி, சமூக ஆர்வலர்களும் சரி எழுப்பிய பல கேள்விகளுக்கு இந்த விசாரணை குழுவுடைய அறிக்கை வந்து இன்னைக்கு விடை கொடுத்திருக்கு அப்படின்னு நாம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஏன்னா இந்த விசாரணை கமிஷனுடைய அந்த அறிக்கை, அதனுடைய தகவல்கள் நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் ஒவ்வொரு பார்ட்டா அவங்களுடைய விளக்கங்கள் எல்லாருக்குமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஆய்வு. சும்மா மேலோட்டமாக எல்லாம் பார்த்துட்டு போல இந்த சம்பவத்தை குறித்து அவங்க சொல்றாங்க. நாம இந்த சம்பவத்தை குறித்து அவங்களுடைய அறிக்கைக்கு போறதுக்கு முன்னாடி சிலதை நம்மளும் சொல்லணும்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல, இது அந்த ஸ்டெர்லைட்டால அனில் அகர்வால், ஒரு பிஜேபி சப்போர்டர், அமித்ஷாவுக்கு வேண்டியவர், ஒன்றிய அரசோடு நெருக்கமாக இருக்கிறவருடைய ஃபேக்ட். அதிலிருந்து கசியக்கூடிய விஷவாயுகள் என்பது கேன்சர் உருவாக்குது, இன்னும் பல நோய்களை உருவாக்கும், பல பேர் வந்து ஆபத்தான நிலைமைக்கு போயிடுவாங்க, குழுமையா அழிஞ்சிடும்ன்ற அளவுக்குலாம் தகவல்கள் வருது, மருத்துவர்கள் அறிக்கைகள். அதனால மக்கள் போராட்டத்துக்கு போறாங்க. மக்கள் போராட போகும்போது 1 நாள் 2 நாள் இல்லை, 100 நாட்கள், 100 நாட்கள் போராடுறாங்க. 100வது நாள் இந்த துப்பாக்கி சூடு. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, எடப்பாடியை டிவி பார்த்துதான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன், சினிமா பார்த்தா ஒரு முதலமைச்சர் வெக்கமா இல்ல. நம்மளுடைய நாட்டுல நான் முதலமைச்சரா இருக்கிற இடத்துல எப்படி துப்பாக்கி சூடுக்கு எவன் பர்மிஷன் கொடுத்தான், எது மூலியமா நடந்தது, ஏதாவது அந்த அசிங்கமே படல. எனக்கு என்ன தெரியுங்க, டிவியில பார்த்தேன், அப்போ சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த வச்சு நினைச்சு பார்த்தா அவங்களுடைய தலைவி நடிச்ச படம் 100 நாள் ஓடி பட்டாசு வெடிச்சதான் நினைச்சுக்கிட்டாரு போடுறது. 100வது நாள் அந்த போராட்டத்தை அன்னைக்கு இந்த துப்பாக்கி சூடு. அந்த துப்பாக்கி சூட கூட இந்த நீதியரசர் தெளிவா சொல்றாங்க. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் குறிப்பிட விரும்புறேன். முதல்ல பெரிய கூட்டங்களாக வருகின்ற பொழுது அவர்களை கலைக்கணும்னா நீரால் அடித்து விளக்குவாங்க, நீர் பாய்ச்சுவார்கள், இது பண்ணும், அது செய்யல. 2வது டியர் கேஸ் போடுவாங்க, கண்ணீர் புகை கொடுக்கும், அதையும் போடல. 3வது லட்டி சார்ஜ் பண்ணுவாங்க, அதையும் பண்ணல. சடனா திடீர்னு எழுந்து துப்பாக்கி சூடு, 17 ரவுண்ட் அடிக்குது. என்ன அர்த்தம்? அந்த துப்பாக்கி சூடு குறிபார்த்து யார் யாரோ குறிப்பிட்டவர்களை சுட்டது மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவிற்கு. காரணம், எல்லா ரவைகளும் பின்மண்டையிலிருந்து நெத்தி வழியா வெளியே போயிருக்கு. இதெல்லாம் என்ன அர்த்தம்? அப்ப இது யாரு காரணம்? அந்த காவல்துறைக்கு யார் இந்த பர்மிஷன் கொடுத்தது துப்பாக்கியால் சொல்றதுக்கு, ஷூட்டிங் ஆர்டரு? ஏன்னு கேட்டீங்கன்னா, எஸ்பி இல்ல, கலெக்டரும் இல்ல, தாசில்தார் ரேங்க்ல இருக்கிறவங்க தான் அங்க சில பேர் இருந்திருக்காங்க. யாருமே இல்லாத இந்த இடத்துல எப்படி இவர்கள் இந்த துப்பாக்கி சூட்டை இவ்வளவு வேகமாக நடத்தி இருக்கிறார்கள் என்ற கேள்விகளை எல்லாம் அதுல எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும்? எடப்பாடி அரசாங்கம், உடனே போ, அந்த ஸ்பாட்டுக்கு போ, அவங்களை பார்த்து, அவங்க பாதிக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு என்ன நீங்க செஞ்சீங்க, என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான இந்த துப்பாக்கி சூடு குறித்து விசாரணை கமிஷன் வந்து அந்த அறிக்கை வந்து, நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சில உதவிகளை செய்யறார். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு பணி கிடைப்பதற்கான யுக்திகளை வகுக்கிறாரு, அதன் மூலமாக அவங்களுக்கு அரசு பணி வழங்க முடிவெடுக்கிறாரு, செய்யறார்.
எதுக்காக இதை சொல்றோம்னா, இவர்கள் ஆட்சி காலத்துல தூங்கி கொண்டு இருந்தவர்கள், சினிமா பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்தவர்கள் என்பது நீங்க நினைக்காதீங்க. இதெல்லாம் வெளியில நடக்கிற நாடகம். ஜெயக்குமார் உட்பட, இன்னைக்கு கண்ணாபண்ணான்னு பேசிக்கிட்டு இருக்க ஜெயக்குமார் உட்பட எல்லாருக்கும் சொல்றோம், இதெல்லாம் எடப்பாடி நாடகம் நடிக்கிற கதை. தமிழ்நாட்டு மக்களை மறுபடியும் ஏமாத்த பாக்குறாங்க. உண்மை என்ன? அனில் அகர்வாலினுடைய எடுபிடியாக இந்த எடப்பாடி அன்றைக்கு ஆயிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய துறையாக இருக்கிற காவல்துறையினுடைய காவலர்கள் ஷூட்டிங் ஆர்டர், அதுல ஏறிக்கிட்டு அவங்க சுட்ட விதமும் அவர்கள் பாய்ந்த அந்த இதுவும் அந்த ரவைகளும் எல்லாமே விசாரணைக்கு வந்துச்சு. ஆகவே திட்டம் போட்டு இந்த கலவரத்துல செய்யறோம், கலவரத்தை செய்யறோம்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்தவர்களை, மனுவை வாங்கிட்டு பேசிட்டு அனுப்ப வேண்டியவர்களை வேண்டுமென்றே சுட்டு தீர்த்தார்கள். இதுக்கு அவங்க ஒரு நாள் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆகவே இதுல வந்து மக்கள் இப்ப நீங்க சொல்றீங்க எடப்பாடி அவர்கள் வந்து அனில் அகர்வாலுக்கு எடுபடியா இருந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பதிவு பண்றீங்க. அப்போ அனில் அகர்வாலுக்கு எடுபடியா வேலை செய்யணும்னா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து மேலிருந்து ஏதாவது அழுத்தம் வந்திருக்கணும் இல்லையா? இல்லைன்னா மக்கள் விரோதமா இப்படி ஒரு குடும்பத்துக்கு ஆதரவாக வந்து இந்த அரசு செயல்பட்டு இருக்காது இல்லையா? அப்போ மத்திய அரசு கிட்ட இருந்து ஏதாவது அழுத்தம் வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்திருக்கும். வேதாந்தா நிறுவனம்னா சும்மாவா? அனில் அகர்வால்லாம் சும்மாவா? இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், குஜராத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் கார்பரேட் கம்பெனியினர்லாம் அங்க என்ன பண்ணாங்க, பேங்க்ல இருந்து ஏகப்பட்ட கோடிகளை கடன்களா கொடுக்கறது, அப்புறம் வாரா கடன் ஆக்குறது, வாரா கடன் அப்புறம் தள்ளுபடி பண்றது, தள்ளுபடி பண்ணிட்டு என் ஆட்சியிலேயே வாரா கடன் குறைஞ்சிருச்சுன்னு தானே ஒரு மாலையை போட்டுட்டு கை தட்டிக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நபர்களால் உருவாக்கப்பட்ட கார்பரேட் கம்பெனியினர் பல பேர் இன்றைக்கு அயல் நாடுகள்ல போய் ஐக்கியமாயிட்டாங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு கூட மோடி அரசு தயாராக இல்லை. அப்படிப்பட்டவர்களில் ஒருவரான அனில் அகர்வால், அவருக்கு எந்த விதமான பாதிப்பு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு எடப்பாடிய அழுத்தம் தருவதன் காரணமாகத்தான் இந்த வழக்கு எல்லாம் நடக்குது. இல்ல, ஏன் அவங்க நிறுவனத்தில இருந்து எத்தனை பேர் விசாரிச்சு, அவர்கள் மேல என்ன நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க? உடனே பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி தானே, அந்த நபர் அந்த ஆலையை திறக்கலாம் திறக்கலாம் அப்படின்னு குரல் கொடுக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு இவங்க சொல்ற மாதிரிலாம் வராது. அந்த ஆலையை திறந்து நடத்தட்டும். எதுக்காக பிஜேபி சொல்லுது? நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் நோ, மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத மக்களுக்கு மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கக்கூடிய அந்த ஆலைக்கு பர்மிஷன் கிடையாது, திறக்க கூடாதுன்றாரு. இது எப்படி இருக்கு? கொரோனா இரண்டாம் அலை காலத்துல வந்து அதே ஸ்டெர்லைட் ஆலையை வந்து ஆக்சிஜன் உற்பத்திக்காக திறக்கலாம்னு இந்த திமுக அரசு இல்ல நமக்கு எது நம்ம வந்து நான் சொல்றேன். இப்போ இப்போ அந்த ஆலை இயங்குதா? எனக்கு ஜஸ்ட் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேக்குறேன். இப்போ அந்த ஆலை வந்து இயங்குதா இல்ல? அதுக்கப்புறம் திரும்ப மூடிட்டா? இல்ல, இந்த இது தயாரிப்பு எல்லாம் கிடையாது. அந்த இது தாமிரம் தாமிரம் உற்பத்தி அதெல்லாம் நெட்டியாச்சு. எப்பயோ இப்ப கூட நான் இதுக்காக சொல்றேன்னா, கொரோனா காலத்துல இப்ப உங்களுக்கே தெரியும், உத்தரப்பிரதேசத்துல ஆக்சிஜன் பற்றாக்குறையால ஒரே நாள்ல 60 பேர் அவங்க ஜிஹெச்ல செத்து போனாங்க. ஆக்சிஜன் பாருங்க, எங்க பார்த்தாலும் பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு குஜராத்ல 120 பேர் செத்து போனாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல. ஆனால் தமிழ்நாட்டுல ஆக்சிஜன் பற்றாக்குறை வரக்கூடாதுன்னு சொல்லி முதலமைச்சர் தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாம நேரடியாக களத்தில் இறங்கி அன்றைக்கு பணியாற்றியது எல்லாருக்கும் தெரியும். ஆக ஆக்சிஜன் தயாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற இடங்களெல்லாம் ஆக்சிஜன் தயாரிக்குன்னு சொன்னாரு. அதுல இதுவும் ஒண்ணு, அவ்வளவு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த டைம்ல திமுக எதிர்கட்சியா இருந்தாங்க. அப்ப மிக தீவிரமாக இதை எதிர்த்தாங்க. சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. இன்ஃபேக்ட் திமுகவின் தேர்தல் அறிக்கையில கூட பாத்தீங்கன்னா 2021 தேர்தல் அறிக்கையில இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கி கொடுக்கப்படும் அப்படிங்கறத தேர்தல் அறிக்கையில ஒன்னாவே நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த அறிக்கை அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை வெளிப்படையாக இதுல வந்து காவல்துறை வந்து அத்துமீறல் செஞ்சிருக்காங்க, அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் மாவட்ட கலெக்டர் மீதும் வந்து கிரிமினல் நடவடிக்கையே எடுக்கலாம், அதுக்கான எல்லா முகாந்திரமும் இதுல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. இன்ஃபேக்ட் 3 மாசம் முன்னாலேயே இந்த அறிக்கையை வந்து முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டாங்க.
இந்த கமிஷன்ஸ் ஆக்ட் படி நீங்க பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்குள்ள இதை வந்து சட்டமன்றத்துல வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்துல வந்து முதல்வர் வந்து இதை கண்டிப்பா வந்து பிரசன்ட் பண்ண போறாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இதுல வந்து நடவடிக்கை எடுக்கப்படுமா? ஏன்னா அன்று காட்டின அந்த தீவிரத்தை இன்னைக்கு திமுக அரசு காட்டுமா? ஏன் கேக்குறேன்னா 2-3 விஷயங்கள். ஒண்ணு வந்து சம்பந்தப்பட்ட இந்த இடம் தொகுதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் செயலாளர் திருமதி கனிமொழியில் அவர்களுடைய தொகுதி இது. இந்த முக்கியமான இந்த விஷயம் வந்து இன்னைக்கு பரபரப்பா பேசக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு அவங்க வந்து இந்தியாவில் இல்லை, அவங்க தாயாருக்கும் ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளிநாடு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனாலும் மக்கள் சைட்ல இதை எப்படி பேச முயற்சி பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு கிடைச்சா ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்குற மாதிரி இந்த மாதிரி நேரத்துல இவங்க வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், இதுல அன்னைக்கு சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறையில பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு. இன்னைக்கு நேரடியா காவல்துறை வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாடுலதான் இருக்கு. ஸோ இதுல வந்து நியாயம் கிடைக்கும்னு மக்கள் எதிர்பார்க்கலாமா? இதுல சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்க மேல முதல்வர் நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஆசிட் டெஸ்ட் ஃபார் திமுக. ஏன்னா இதுல நீங்க நடவடிக்கை எடுக்க தவிட்டீங்கன்னா கண்டிப்பா மக்கள் மத்தியில திராவிட முன்னேற்ற கழக சுமையில இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் இல்லையா? அதாவது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வரே அறிவிச்சிருக்காரு. இந்த அறிக்கை சட்டப்பேரவையில வைக்கப்பட இருக்கிறது. வைத்தவுடன் அது அமல்படுத்தப்படுகின்ற விதமாக மக்களுக்கு எல்லாருக்கும் டீட்டெயில்டா அது அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். நம்பர் ஒன், சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கின்ற பொழுதுதான் காவலர்களாக இருந்து அன்னைக்கு அவர்கள் மீது அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிற அந்த நபர்கள் மீது நடவடிக்கை கட்டாய உண்டு என்கின்ற பொழுது இந்த நிமிடம் வரை, ஏன்னா அவர்கள் மீது எடுத்த உடனே விசாரணை இருக்கும் போதே உடனே நீக்கிட மாட்டாங்க. விசாரணைகள் கமிஷன்ல நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த தீர்ப்பு இவர்கள் குற்றவாளிகள் தான், இவர்கள் வேண்டுமென்றேதான் செய்திருக்காங்க, இவர்களை மன்னிக்கவே முடியாது, இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆய்வறிக்கையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்தது. ஆகவே தெளிவாக 100% முதலமைச்சர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார், அதுல எந்த தடையும் கிடையாது. நம்முடைய அந்த தொகுதியை சார்ந்த நம்முடைய சகோதரி அவர்கள் கனிமொழி அவர்கள் மாநில மகளிரினுடைய செயலாளராக இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவிலே பணியாற்றி கொண்டிருக்கிற வாதமிடக்கூடிய அவர்கள் நியாயத்தின் பார்பட்டும் முறையாகவும் ஒழுங்காகவும் இந்த நடவடிக்கையிலே இருக்க வேண்டும் என்று தீவிரமாக அவங்களுக்கு இருக்காங்க. ஆக அறிக்கையினுடைய முடிவின்படி மாண்புமிகு முதல்வர் எடுக்கிற நடவடிக்கை என்பது எல்லோரும் ஒன்றுபட்டு செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கும். அதுல எந்த காரணத்தை மட்டும் முதல்வருடைய பாணியில சொன்னா அடுத்தவர்கள் எவராக இருந்தாலும் டோன்ட் கேர் என்று அவருடைய வார்த்தையிலே சொன்னாலும் அவர் தெளிவாக நடவடிக்கை எடுக்க போறாரு. நம்ம பார்க்கணும் அந்த நம்பிக்கை வந்து மக்கள்கிட்டயோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குற்றம் செய்தவர்கள் மட்டும் இல்லாம இந்த குற்றத்துக்கு பின்னணியில இருந்து சாவி கொடுத்தவங்க, இந்த கான்ஸ்பிரசியை வந்து யாரு கன்சீவ் பண்ணாங்களோ அவங்களும் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையா இருக்கு. அதை முதல்வர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. இதை தாண்டி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு கடந்த ஒரு 2 வாரமா இருக்கிற ட்ரெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல மிகவும் நாகரிகமான அரசியலை கையில் எடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு திராவிட மாடல் வந்து கொஞ்சம் அதிரடியாவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2 வாரங்களா ஒரு பக்கம் திரு PTR பழனிவேல் தியாகராஜனும் இன்னொரு பக்கம் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் மாறி மாறி பாஜகவை பந்தாடுற நிகழ்வுகளை வந்து நாங்க பாக்குறோம். ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல நேரடியாக மோடியை தாக்கி வந்து PTR வந்து பேசுறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியாக அண்ணாமலையை தாக்கி இன்னைக்கு காலையில ஒரு பிரஸ் இன்டர்வியூ ஒரு நேர்காணல வந்து பேசுறாரு. இதெல்லாமே வந்து பிள்ளைய கிள்ளி வச்சுட்டு உட்கார்ந்து முதல்வர் வந்து வேடிக்கை பாக்குறாங்க. ஏன்னா முதல்வர் கிட்ட இருந்து இது சம்பந்தமான எந்த வித ஒரு அறிக்கையோ இல்ல கருத்துமே வரல, அவர் மௌனமா தான் இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. சரி, இவங்க எல்லாம் பேசட்டும், நம்மளுடைய போர் வீரர்கள் எல்லாம் வந்து களத்துல இறங்கட்டும், நாம உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, வேடிக்கை பார்க்கிறார் என்பதல்ல, முதலமைச்சர் முதல்வருக்குரிய பணியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு நாட்டினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. எல்லா மக்களும் எல்லா துறைகளைச் சேர்ந்தவர்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அது என்ன BJP, அது என்ன நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர்னா, அவங்க தப்பு பண்ணா அதை சொல்றது ஒண்ணு தப்பு இல்லை. இன்னொன்னு, உங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை
கொஞ்சம் கூட யோசிக்காம முட்டாள்தனமாக மக்கள் மன்றத்துல போய் வைக்கும் போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இவங்களுக்கு இருக்கு. அந்த பதில தான் இப்ப எக்கானமியை பத்தி நம்முடைய பிடிஆர் பேசுறார். அவரு பேசுவதுல அர்த்தம் இருக்கு. காரணம், இதுவரையில் எந்த மாநில அரசிலும் பிளானிங் கமிஷன், திட்ட கமிஷன் என்பதுல ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞான கூட இருந்தவர்கள், இன்னும் இந்தியாவிலேயே மிக உயர்ந்த பொருளாதார நிபுணர்களாக கருதப்படுகின்ற சொல்லப்படுகின்றவர்கள் எல்லாரையும் ஒரு கமிட்டி அமைச்சு அந்த பொருளாதார குழுவின் மூலமாக முதலமைச்சரோடு அவர்கள் கலந்து எக்கானமியில நம்ம நிதியமைச்சரும் உடனே இருந்து மூவ் பண்றாங்க. ஒரு நாட்டில் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மாநிலத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இத நரேந்திர மோடி அரசு என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். முதல்ல இதை ஃபாலோ பண்ண கத்துக்கணும். அதை விட்டுட்டு சும்மா நாச்சியம், அதை பார்த்தீங்களா இதை பார்த்தீங்களான்னு மற்றவங்களை கேள்வி கேட்டுக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இப்ப நிதியமைச்சராக இருக்கிறவங்க எந்த நிதியமைச்சராக இருந்து என்ன பினான்சியலா அவங்க என்ன பேச முடியுது, என்ன சொல்ல முடியுது? ஏனென்றால் இந்தியாவில் நாம கேட்கறது இப்பயும் சொல்றோம், 52 லட்சம் கோடி கடனாக இருந்த இந்திய துணைக்கண்டத்தில் இவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது அதையெல்லாம் நாங்கள் குறைத்துடுவோம், அதையெல்லாம் நீக்கிடுவோம்னு சொல்லிவிட்டு 157 கோடி இப்ப லட்சம் கோடி வந்து இப்ப கடன் ஆக்கியிருக்காரு மிஸ்டர் நரேந்திர மோடி. பொருளாதார நிபுணர் மாதிரி பேசுவாரேன்னு கேட்கறதுல என்ன தப்பு? நீ மக்களுக்காக வந்தவர், பிரைம் மினிஸ்டர் கேள்வி கேட்கக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. நாங்க கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்லுங்க. அநாகரிகமாக அசிங்கமாக உங்களை மாதிரி நாங்க பேச மாட்டோம், கரெக்டாக அறிவுபூர்வமாக கேள்வி கேட்கறோம். இப்போ 2 கோடி பேருக்கு வருடத்துக்கு வருடம் வேலை கொடுப்போம் நீங்க, அப்ப பொருளாதாரத்தை யோசிச்சிங்களா? யோசிச்சுதான் நீங்க அந்த வாக்குறுதியை வந்து மக்கள்கிட்ட கொடுத்து ஓட்டு கேட்டீங்க. இன்னைக்கு வேலையின்மை அதிகரிச்சு போய் பயங்கரமாக டாப் லெவல்ல இந்தியாவில் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய அறிக்கைகளே சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? நீ கொடுத்த வாக்குறுதி உனக்கு பொருளாதாரத்தை பற்றி எதுவும் தெரியலன்றது ஒரு அர்த்தமாச்சு. சிறு குறு தொழில்களையும் வீணாக்கிட்டு பண்ணிட்டு இன்னைக்கு பெரிய மேதைகளை போல பேசிக்கிட்டு இருக்கிறது ஏன்? இதைத்தான் நம்ம பொருளாதார நிபுணராகவும் அந்த துறையில கற்றவராகவும் இருக்கிற நம்முடைய நிதியமைச்சர் கேள்வி கேட்டார், அதுல தப்பு இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக திறன்மிக்கவர். அந்த நிர்வாக திறன்மிக்கவர் அந்த துறையை கையில எடுக்கும் பொழுது மிக மோசமான நிலையில எடப்பாடி கவர்மெண்ட் வச்சுட்டு போச்சு. அந்த துறையை கையில எடுத்து பல்வேறு சிரமங்களுக்கு இடையில போராடி இன்றைக்கு அந்த துறையின் மூலமாக அறிக்கைகளை கொடுக்கும் போது முதலமைச்சர் சொல்லிட்டார், மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, இந்த துறையின் மூலமாக மின்வெட்டு எந்த மக்களுக்கும் வந்துடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, அது மாதிரி பார்த்துங்கன்னு அப்படி சொல்லியதன் காரணமாக செந்தில் பாலாஜி பல்வேறு பிரச்சனைகளோடு இருந்தாலும் போராடிக்கிட்டு இருக்கிறார். வேண்டும் என்று இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பிடிஆரை வந்து பயங்கரமா கடுமையா வந்து பாஜக தாக்குறாங்க, இன்னொரு பக்கம் ஆரம்பத்திலிருந்தே திரு செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து அண்ணாமலை வந்து டார்கெட் பண்றாருங்கிறது நமக்கு தொடர்ந்து அரசியல் களத்துல இருக்கிறவங்களால உணர முடியுது. இன்ஃபேக்ட் அண்ணாமலை தான் வந்து தமிழகத்தின் ஏக்நாத் ஷிண்டே வந்து செந்தில் பாலாஜி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முன்ன கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாரு. நேத்து பேசக்கூடிய பிரஸ் மீட்ல வந்து இவங்க வந்து இந்த மின் கட்டண உயர்வுக்கு வந்து மக்கள் கிட்ட கருத்து கேட்கறது வந்து ஒரு ஐவாஷ், ஒரு நாடகம் நடத்துக்கிறது திமுக அரசுன்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. அதுக்கு பதிலடி இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்கும் போது சொல்லியிருக்காங்க, சும்மா வேலை வட்டி இல்லாம அவன் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர் வந்து அரசியல் செய்யணும், களத்துல இருக்கணும், நாம வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவன ஈர்ப்பு அரசியல வந்து செய்யறாரு. அவர் பேசுற கேள்விக்கெல்லாம் வந்து பதில் கேட்டு என் நேரத்தை நீங்க வீணடிக்காதீங்க, நான் கேட்ட கேள்விகளுக்கு இன்னும் அரசு அண்ணாமலை வந்து பதில் சொல்லல. இவர்கள் வந்து சித்தாந்த ரீதியாக இவர்களால யாராலையும் கருத்தியல் ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாகவோ எதிர்கொள்ள துணிவு இல்லாதவர்கள்லாம் இந்த மாதிரி மேலோட்டமா பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த சைட் பதிவு பண்றாரு. பேரலா அந்த சைடு பிடிஆர் கிட்ட இருந்து ஒரு இடிவிழுது மிரர் நாவோடைய ஒரு நேர்காணல்ல கேட்கும் பொழுது அவர் வெளிப்படையாவே அந்த ஆளெல்லாம் ஒரு பஃபூனு, அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நேரடியா வந்து சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி களத்துல இறங்கி இப்படி தீவிரமா தாக்குற ஒரு அட்டாக் மோடுக்கு வந்து இன்னைக்கு இந்த ரெண்டு அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்களே, இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இவ்வளவு நாள் சைலண்டா பொறுமையா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அட்டாக் மோடுக்கு வந்துட்டாங்கல்ல. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் பொறுமை இழக்கிறது
அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இவங்க பண்ற இந்த கவன ஈர்ப்பு அரசியல்ல வந்து அவங்க இரிட்டேட் ஆறாங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. தெளிவாகவே நம்ம சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கலாம். நான் ஏற்கனவே அடிக்கடி சொன்னது போலதான், யார் எதை செய்கிறார்களோ அதை அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு போர்க்களத்துல வருது இயற்கை. மாவோ சொன்னதுதான், நான் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை என் எதிரிதான் முடிவு செய்கிறான்னு மாவோ சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி புரட்சியாளர் மாவோ சொன்ன அந்த வார்த்தையை இப்ப பாருங்க, அமைதியா சொல்லி பாக்குறோம், அறிவுபூர்வமா அழகா சொல்லி பாக்குறோம், புரிஞ்சுக்கிங்கயா, தெளிவாக வாங்கய்யா. நீங்களும் ஆட்சியில இருந்தவங்க, புதுசா கிடையாது, ஏற்கனவே ஆட்சியில இருந்து கிழிச்சவங்க. நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த வேலையில எவ்வளவு பாதிப்பு வந்தது? 10 வருஷமா என்ன கேச்சிங்கன்னு சொல்லி சொல்லி பார்த்தா அளவு கடந்து வார்த்தைகளை மீறி பேசுறதும் ரொம்ப ஓவரா போனவொன்ன, உனக்கு புரிகின்ற விதத்தில் நாங்களும் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதனால உனக்கு புரியறது மட்டுமல்ல, உனக்கு உரைக்கணும். ஓஹோ இப்படி கூட சொல்லுவாங்க போல இருக்கு, நமக்கு தெரியாம இருந்து போச்சுன்ற அளவுக்கு அந்த நபர்களுக்கு புரியக்கூடிய அளவிற்கு நம்முடைய அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அந்த பதில்கள்ல கூட நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா கேள்விகள் இருக்கு, அந்த கேள்விகளுக்கு நீ பதில்களை சொல்லணும். பதில் சொல்றதை விட்டுட்டு நேரடியாக ஒரு இழிவாக பேசுறதும் குறைவாக பேசுறதும், அவர் எப்படி இவர் எப்படி, இந்த பிஜேபி, இந்த பிஜேபிக்காரங்க அவங்களுக்கு தான் சொல்லணும், ஏயா இந்து இந்துத்துவா இந்துத்துவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு இது பண்றீங்கல்ல பிடிஆர், என்ன தெரியுமா உனக்கு? இன்றைக்கு சபரிமலை கோயில்ல இருக்குல்ல சபரிமலை ஐயப்பன் அந்த சிலை, அதை செஞ்சு கொடுத்ததே பிடிஆர் உடைய தாத்தா தான். இன்னைக்கும் அது அங்க இருக்கு தெரியுமா? உடனே நாங்கள் அப்படி, நாங்கள் இந்துத்துவம், நாங்கள் அப்படின்றிய, உனக்கு ஏதாவது தெரியுமா யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமாவது தெரிஞ்சுக்க. உன்னை உனக்கு நீ எடுத்து வைக்கின்ற வேலைகளுக்கெல்லாம் எங்களிடம் பதில் இருக்கு அப்படின்னு அமைச்சர்கள் சொல்றாங்க. ஒரு அளவை தான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தியான் கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் கொண்டு வந்த? அண்ணாமலை அளவு கடந்து பேசுறது. நீ ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்த, நீ ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கும்போது அரவக்குறிச்சி தேர்தலில் என்ன பண்ண? அரவக்குறிச்சி தேர்தலில் அவுட் தானே, தோத்தி இல்லை, தேர்தலில் 1000 ரூபாய் எப்படி கொடுத்த ஓட்டுக்கு? மிஸ்டர் அண்ணாமலை முதல்ல அதுக்கு பதில் சொல்லு, ஓட்டுக்கு 1000 ரூபாய் எப்படி கொடுத்த? அப்படியே போலீஸ்காரர் வேலையில மாச சம்பளத்தெல்லாம் அப்படியே சேர்த்து அந்த சம்பளங்களை சேர்த்து அதன் மூலமாக வந்து இங்க கொடுத்தார அரவக்குறிச்சி தான் அவனுக்கு பதில் கொடுத்தாங்களே சரியா? அதைத்தான் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி கேட்கிறார். சும்மா இந்த நேர்மை பேசுறது, இந்த நியாயங்கள் பேசுறது, இந்த கதையெல்லாம் வச்சுக்காத. இதுக்கு முதல்ல பதில் சொல்லு, இங்க வந்துட்டு நான் போறேன். இதுக்கெல்லாம் ஹைலைட்டா வந்து நேத்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஒரு வாரம் முன்னால விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் பேசும்பொழுது பாஜகவோட குறைந்தபட்ச சமரசம் கூட திமுக செய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமா வந்து அவர் பதிவு பண்ணாரு. அதை தொடர்ந்து நேத்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் டே, சென்னை டே பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்ல வந்து அவர் வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு. இது என்ன, தமிழக மக்கள் எதிர்பார்க்கும் இன்னும் பல சம்பவங்கள் விரைவில் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. முதல்வருடைய இந்த பேச்சை நாம எப்படி எடுத்துக்கிறது? அதுதான், இதுதான் திராவிட மாடல். இந்த திராவிட மாடல் என்பதே யோசிச்சாதான் புரியும், சிந்திச்சு பார்த்தாதான் தெரியும். நாங்க எதையும் சிந்தனை செய்து யோசனை செய்து பொறுமையா நிதானமா முடிவெடுத்து பிறகு செய்யக்கூடியவர்கள் என்பதற்கு அது அவருடைய பேச்சு. அந்த திராவிட மாடல்ல அது ஒரு ஸ்டைல், அந்த ஸ்டைலை அழகாக எடுத்து மக்கள் மன்றத்துல வைக்கிறார். அரசு வேறு அரசியல் வேறு, புரிஞ்சுக்கங்கன்னு பல முறை எடுத்து சொல்றார். அரசு பூர்வமாக நான் கேட்பது முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர், அரசியல் ரீதியாக நான் திராவிட இயக்கம், நீ வேறு, நீ மக்களை மாக்களாக கருதுபவன், நாங்கள் மனிதனை மனிதர்களாக உயர்த்துபவர்கள், இதுதான் எங்களுக்குள்ள வித்தியாசம், ஒரே வரி. ஆக இதை வந்து முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. அமைச்சர்கள் வந்து பதில் சொல்லுகின்ற பொழுது நிர்வாக ரீதியாகவும் பதில் சொல்றாங்க, அவர் எந்த பாணியில அவர்கள் கேட்டார்களோ அந்த பாணியில அவங்க பதில் சொல்றாங்க, வேற வழி இல்லை. ஆகவே இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிக சரியாக தெளிவாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையின் கீழ் இயங்குகிறது, அவருடைய வழிகாட்டுதலில் நடந்துகிட்டு இருக்கு. அதன் ஒவ்வொரு ஸ்டெப்பும் இயக்க ரீதியா பெண்களுக்கு கல்வி,
இயக்க ரீதியா சமூக சீர்திருத்தம் இடஒதுக்கீடு, எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டவர்கள் உயரணும், இயக்க ரீதியான கொள்கை. அந்த கொள்கையை அரசு பூர்வமாக முதலமைச்சராக இருந்து அதையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனாலதான் நடு அரசு பள்ளியில் படித்த பெண்கள் உயர்கல்விக்கு மாதம் 1000 ரூபாய். இதை விட ஒரு பெரிய சிறப்பு சிறந்தது என்று நம்ம நினைக்க முடியாத அளவிற்கு சிறப்புகள் இருக்கு. இதையெல்லாம் போய் மேல உக்காந்துக்கிட்டு டெல்லியில உக்காந்துட்டு ஒழுங்கா குஜராத்ல உத்தரப்பிரதேசத்துல இவங்க ராஜ்யங்கள்ல தமிழ்நாட்டுல இவ்வளவு நல்லா செய்யறாருப்பா, அதை நம்ம ராஜ்யத்திலையும் செய்யலாம்பான்னு சொல்லி பின்பற்றலாம். அதை செஞ்சுட்டு தலைவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய இந்த நபர்கள் இன்னமும் கல்வி கேள்விகள்ல நாசப்படுத்திட்டு அங்க கல்வியே கொடுக்காம மும்மொழி திட்டன்ற பேர்ல நாசமாகிட்டு தமிழ்நாட்டுக்கு ஆயிரக்கணக்கான பேரை வேலைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிற நரேந்திர மோடியோ பிஜேபியோ எந்த தகுதியும் கிடையாது தலைவரை பார்த்து கேள்வி கேட்க. ஒரு பக்கம் வந்து நான் எங்களுக்கு அமைதியாகவும் இருக்க தெரியும், தேவைப்பட்டா அதிரடியாகவும் பதில் கொடுக்க தெரியும் அப்படிங்கறத திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நிரூபிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாஜக வந்து இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு மிரண்டு போய் அதற்கான எதிர்வினையை வந்து மிக தீவிரமாக அவங்களுடைய கண்டனங்களை வந்து பதிவு பண்றாங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது. தொடர்ந்து அரசியல் களத்தில் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் வருது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி வணக்கம். தேங்க்யூ.